வணக்கம். பெண் பெண்ணை பற்றி வரலாற்று பூர்வமாக இலக்கிய ஆதாரத்துடன் எழுதப்பட்ட படைப்பு ஆவணம். எழுதியவர் பிரபஞ்சன். அம்பை. என் பெயர் அம்பை. காசிராஜன் மகள்களில் நான் மூத்தவள். எனக்கு இரண்டு இளைய சகோதரிகள். ஒருத்தி பேர் அம்பிகை, கடைசி பெண் அம்பாலிகை. கங்கையும் காவிரியும் ஓடுகிற இந்த தேசத்தில் என்னைப் போலவும் என் சகோதரிகளைப் போலவும் சீரழிந்த பெண்களை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. நான் வாழ்ந்த காலம் நாகரிகம் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கை முறை அமையாத காலம். மனிதர்கள் வேட்டை தொழிலிருந்து உழவு தொழிலுக்கும் மேய்ச்சல் தொழிலுக்கும் வளர்ந்து கொண்டிருந்த காலம். பழைய காட்டு மிராண்டித்தனம் முழுவதும் மறையாத நேரம். பருவமடைந்த எங்கள் மூன்று பேருக்கும் அந்த கால வழக்கப்படி எங்கள் தந்தை காசிராஜன் சுயம்வரம் ஏற்பாடு செய்தார். 64 தேசத்து ராஜாக்களுக்கும் என் தந்தை ஓலை அனுப்பினார். மன்னர்கள் அனைவரும் வந்து குழுமினார்கள். இந்த இடத்தில் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நான் சாளுவன் என்கிற ராஜாவிடம் காதல் கொண்டிருந்தேன். அவனும் என்னை நேசித்தான். சுயம்வரத்துக்கு சாளுவனும் வந்திருந்தான். அவனுக்கு மாலையிட்டு என் கணவராக ஏற்கலாம் என்று மகிழ்ச்சியுடன் இருந்தேன். என் தலையில் இடி விழுந்தது. சுயம்வரத்துக்கு குரு தேசத்து அரசன் தேவவிரதன் வந்திருந்தான். இவனை பீஷ்மர் என்றும் சொல்வார்கள். தன் தந்தையின் ஆசைக்கு உரிய பெண்வழி வந்த புத்திரர்களுக்கு பட்டம் தருவதற்காக தான் திருமணம் செய்வதில்லை என்று சத்தியம் செய்திருப்பவன். இவனை சுயம்பரத்திலே பார்த்ததும் மன்னர்கள் அவன் சத்தியம் பற்றி பேசி கிண்டல் செய்தார்கள். சாளுவனும் கிண்டல் செய்தான். விளைவு பயங்கரமாயிற்று. பீஷ்மன் சுயம்வரமே நடக்க விடவில்லை. எங்கள் மூன்று சகோதரிகளையும் தன் தேரில் ஏற்றுக்கொண்டு புறப்பட்டான். எதிர்த்த அரசர்கள் அனைவரையும் அடித்து துரத்தினான். எங்கள் மூன்று பேரையும் குருதேசம் கொண்டு சேர்த்தான். அவன் தம்பி விசித்திர வீரியனுக்கு எங்கள் மூன்று பேரையும் மனம் செய்து வைக்கும் முயற்சியை மேற்கொண்டான். ஆண்கள் எத்தனை மனைவியரையும் மணந்து கொள்ளலாம் என்கிற நியதி சமூகத்தில் ஏற்பட்டு விட்டது. கங்கை கரையில் அஸ்தினாபுரத்தில் மன்னர்களின் அரண்மனையை ஒட்டிய நந்தவனத்தில் பீஷ்மனை தனியாக நான் சந்தித்தேன். அவனை நான் பணிந்தேன். என்னை கண்டதும் அவனுக்கு ஆச்சரியம் மிகுந்தது. காசிராஜனின் மூத்த மகள் அல்லவா நீ? என்னிடம் எதற்கு வந்தாய்? தேவவிரதா, உன்னிடம் ஒரு வேண்டுகோள். சத்திரிய தர்மத்தின்படி அதை நீ நிறைவேற்றுவாய் என்று நம்புகிறேன். சொல், உன் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுகிறேன். பீஷ்மாம், உன் தம்பி விசித்திர வீரியனை என்னால் மணக்க இயலாது. நான் சாளுவனிடம் மனதையும் ஆவி தெய்வங்களையும் ஒப்படைத்து விட்டேன். இந்த பிறவியில் அவனைத்தான் நான் மணப்பது என்றிருக்கிறேன். என்னை அவனிடம் திருப்பி அனுப்புவதே நியாயம். மனதை சாளுவனிடமும் உடம்பை உன் தம்பியிடமும் பிளந்து என்னால் தர முடியாது. என் கோரிக்கையை பீஷ்மன் ஏற்றுக்கொண்டான். நல்ல நாள் பார்த்து அவனது தேரில் ஏற்றி என்னை சாளுவனிடம் அனுப்பி வைத்தான். மனம் கொள்ளாத மகிழ்ச்சியுடன் நான் புறப்பட்டேன். கங்கை கரையில் புரளும் அலை போல என் மனம் ததும்பியது. கங்கையின் அன்ன பறவைகள் போல என் மனம் அவனிடம் பறந்து போய்க் கொண்டிருந்தது. நிறைய கற்பனைகளுடன் அவனிடம் போய் சேர்ந்தேன். அவன் அந்த புறத்துக்கே நான் நேராக சென்றேன். என்னை கண்ட அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஏன் தெரியவில்லை. நான் சொன்னேன், சாழ்வா, கடைசியாக உன்னிடமே வந்துவிட்டேன். என்னை ஏற்றுக்கொள். பீஷ்மன் ஜெயித்து கொண்டு போன வெற்றிக்கனி திரும்ப என்னிடம் எப்படி வந்தது? நானே பீஷ்மனிடம் நம் காதலை சொன்னேன். அந்த வீரன் என்னை உன்னிடமே அனுப்பி வைத்து விட்டான். கௌரவமாகத்தான். பெண்ணே, இதில் என்ன கௌரவம்? போரில் பகிரங்கமாக என்னை தோற்கடித்தவனின் கருணை எனக்கு தேவையில்லை. நீ அவனிடமே போ. எனக்கு பேச நான் எழவில்லை. சாளுவா, இதில் உங்கள் ரெண்டு பேர்களின் மான அவமானம் மாத்திரமே இருக்கிறதா? என் மரியாதை, என் காதல், என் ஜீவியம் என்னாவது? அவன் சொன்னான் அல்ல, என்னை கொன்றான். மாற்றான் வீட்டில் பல வாரம் இருந்தவள் நீ. உன்னை நான் எப்படி ஏற்பது? ஓ, இதுதான் உன் பிரச்சனையா? இதை நான் எப்படி நிரூபிப்பது? எதற்கு நிரூபிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. காலம் முழுக்க சந்தேகம் கொண்டவனிடம் எப்படி வாழ்வது? இதுதான் உன் முடிவா? ஆம், அவனிடமே போ. அவன் பாதங்களில் விழுந்து அவனையே ஏற்றுக்கொள்ள சொல். உதைப்பட்ட பந்தாக நான் பீஷ்மனிடம் திரும்பினேன். என் தங்கைகள் இருவரும் விசித்திர வீரியனின் மனைவியாக மாறியிருந்தார்கள். கல்யாணம் மிகவும் கோலாகலமாக நடந்து முடிந்திருந்தது. நான் பீஷ்மனை தனியில் சந்தித்தேன். பெண்ணே, எங்கு வந்தாய்? சாளுவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானாம். ஆம், நான் கேவலப்பட்டு விட்டேன். என்னை அவன் மறுத்தது எனக்கு பெரிதாக படவில்லை. என்னை அவன் சந்தேகப்பட்டதுதான் என்னை கொலை செய்து விட்டது. பீஷ்மா, என்னை நீ ஏற்றுக்கொள். உன் வீரத்துக்கு அதுவே அழகு.
இல்லை, அது முடியாது, நான் திருமணமே செய்து கொள்வதில்லை என்கிற விரதம் உடையவன். இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை. நீயும் மறுத்தால் என் கதி? அது என் பிரச்சனை இல்லையே. அப்படியானால் சுயம்பரத்திற்கு நீ ஏன் வர வேண்டும்? எங்கள் மூவரையும் ஏன் சிறையெடுக்க வேண்டும்? என்னை காப்பாற்ற வந்தவரை ஏன் தோற்கடிக்க வேண்டும்? என் சகோதரனுக்காகத்தான் இதை செய்ய வேண்டியிருந்தது. அதனால் ஏற்பட்ட விளைவுகளை யோசித்துப்பார் பீஷ்மா. சுயம்பரம் என்பது பெண் தனக்கு பிடித்த கணவனை தேர்ந்தெடுக்கும் இடம். அந்த இடத்துக்கு யாகசாலையில் நாய் நுழைந்தது போல் நீ ஏன் வந்தாய்? திருமணத்தை ஒழித்தவனுக்கு அங்கென்ன வேலை? நீ அங்கு வந்ததால் அல்லவா நான் என் கணவனை இழந்தேன்? எனக்கு ஏற்பட்ட அவலத்துக்கு நீயே காரணம். குளம் வெட்டுகிறவனுக்கு மண்புழுக்கள் சாவதை பற்றி அக்கறை இருக்க முடியாது. ஆம், இதுதான் அவன் என்மேல் வைத்திருக்கும் மதிப்பீடு, மரியாதை. என் மூச்சில் தீ எரிந்தது, என் மனம் பற்றி எரிந்தது. நெருப்புக்குள் நிற்பவளைப் போல நான் என்னை உணர்ந்தேன். பெண்ணை ஓர் உயிரியாக கூட கருதாத பீஷ்மனை நான் கடைசி வரை அணுவரை வெறுத்தேன். எனக்குள் இருந்த அந்த மெல்லிய பலமில்லாத தூய்மையான பெண்ணை நானே அழித்தேன். சாளுவன் பீஷ்மன் என்று ஆண்களுக்கு முன் நின்று என்னை ஏற்றுக்கொள்ள மன்றாடுகிற மடி பிச்சைக்காரியை நான் கொன்றேன். ஒரு புதிய அவதாரம் எடுத்தேன். பீஷ்மன் தான் சபதம் எடுக்க முடியுமா? என்னால் ஆகாதா? இதோ நானும் ஒரு விரதம் எடுக்கிறேன் பீஷ்மா. இதோ என் விரதம், உன் மரணம் என் கையில். அதுவரையிலும் ஆண்களுக்கு என்று இருந்த போர்க்கல கலையை கற்கத் தொடங்கினேன். நான் ஆயுத பயிற்சிக்குள் பிரவேசித்தேன். ஆயுதமே என்னை விடுதலை செய்யும் என்று நம்பிக்கை கொண்டேன். என் இரத்தத்துக்குள் போர் வெறியை செலுத்தினேன். என்னை உலகம் சிகண்டி என்று அழைத்தது. என் புதிய வாழ்க்கை முறைக்கு மக்கள் இட்ட பெயர் அது. இதற்கிடையில் என் சகோதரிகளுக்கு மாபெரும் அவலம் நேர்ந்தது. சொல்லவே நாக்கு ஊசுகிறது. என் சகோதரிகள் அம்பிகை அம்பாலிகைகளை மணந்த விசித்திர வீரியன் அற்பாயுசில் மாண்டு போனான். சந்திரகுலம் வாரிசு அற்றுப்போனதை உணர்ந்த அவன் தாய் சத்தியவதி ஒரு புதிய ஏற்பாட்டை செய்தாள். பரசுராமன் என்கிற பிராமணன் இந்த புதிய ஏற்பாட்டை சமூக நியதியாக சட்டமாக்கி வைத்தான். அது இதுதான். கணவன் வாரிசு இல்லாமல் இருந்தால் கணவனின் சகோதரன் கணவனின் விதவையுடன் கூடி வாரிசு உருவாக்கி கொள்ளலாம். சகோதரன் இல்லையெனில் யாராவது பிராமணர்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். காட்டில் ஆயுத பயிற்சியில் ஈடுபட்டிருந்த என்னை சந்தித்து என் சகோதரிகள் கண்ணீரோடு சொன்ன கதை இது. அக்கா, ஒரு நாள் எங்கள் மாமியார் சத்தியவதி எங்களிடம் வந்தாள். எங்கள் கணவரை இழந்து நாங்கள் துக்கம் காத்த நேரம் அது. அவள் எங்களிடம் சொன்னாள், இன்று இரவு ஒருவன் வருவான், அவனை படுக்கையறையில் அனுமதியுங்கள் என்றாள். யார் எதற்கு என்று நாங்கள் திணறினோம். அது ராஜமாதாவின் கட்டளை. சற்றேறக்குறைய நாங்கள் பசு மாடுகளாக்கப்பட்டோம். எங்கள் விருப்பம், எங்கள் அனுமதி என்கிற பேச்சுக்கே இடமற்ற அநீதி வழக்கம். அன்று மாலை தலைசட்டையும் அழுக்கு உடம்பும் கொள்ளி மாதிரி சிவந்த கண்களுமாக ஒருவன் வந்தான். என்ன நடக்கிறது என்று நான் அறியும் முன்பே நான் பலாத்காரப்படுத்தப்பட்டேன். பயத்தால் நான் கண்களை மூடிக்கொண்டேன். அதனால் எனக்கு பிறந்த மகன் திருதாஷ்டன் கண்ணில்லாமல் பிறந்தான். காமத்துக்கு கண்ணில்லை என்கிற பழமொழி அது முதல் ஏற்பட்டது. அந்த காட்டுவாசிக்கு கிருஷ்ண துவை பாயணன் என்று பெயராம். வேதங்களை தொகுத்ததால் அவனுக்கு வியாசன் என்று பெயராம். எனக்கு பிறகு என் தங்கை அம்பாலியை அவன் பலாத்காரம் செய்தான். அதன் பயனாக உடல் வெழுத்த ஆண்மையில்லாத பாண்டு என்கிறவன் பிறந்தான். அந்த காமந்தகனின் தொல்லை பொறுக்காத நாங்கள் அடுத்த முறை அவன் வந்தபோது எங்கள் அடிமை பெண்ணை அவனிடம் அனுப்பினோம். இந்த முறை எங்கள் அடிமைக்கு விதுரன் பிறந்தான். அக்கா, இதெல்லாம் அந்த பீஷ்மனின் ஏற்பாடு. அரண்மனையில் இருக்கிற ஏவலர் பணிப்பெண்கள் கூட எங்களை பார்த்து சிரிக்கும்படியாக நாங்கள் வாழ்கிறோம். இந்த செய்திகள் அனைத்தையும் கேட்ட பிறகு என் சினம் எல்லை மீறியது. என் சபதம் கல் போல் இறுக்கம் பெற்றது. ஆண் பெண் உறவை அரண்மனை அந்த புறமே கீழ்மைப்படுத்தியதை என் நெஞ்சு பொறுக்கவில்லை. மிருகங்களில் கூட பலாத்காரம் இல்லை. இவர்களை மனிதர்கள் என்று என்னால் ஏற்க முடியவில்லை. காட்டுக்குள் மரமாகவும் விலங்காகவும் நான் சுற்றி அலைந்தேன். பீஷ்மனை கொல்லும் வாய்ப்பை நாள்தோறும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. குருச்சேத்திர போர் ஏற்பட்டது. துரியோதனன் ஒரு பக்கமும் தர்மன் ஒரு பக்கமுமாக மாபெரும் யுத்தம் தொடங்கியது. துரியோதனின் பக்கமாக பீஷ்மன், துரோணன், கிருபன் என்ற மாபெரும் வீரர்கள் இருந்தார்கள். பாண்டவர் பக்கமாக நிற்பதென்று முடிவெடுத்தேன். அந்த 18 நாள் போரில் முதல் 10 நாட்கள் பீஷ்மனே துரியோதனன் பக்கத்துக்கு தலைமை தாங்கினான். 10ஆம் நாள் தான் எனக்கு அந்த வாய்ப்பு ஏற்பட்டது. நாங்கள் அன்று காலை முதலே நேருக்கு நேராக நின்றோம். அர்ஜுனன் போன்ற வெறிய பில்லாளிகளால் கொல்ல முடியாத பீஷ்மனை
நான் பழிவாங்கப் போகிறேன் என் ரத்தம் பொங்கியது. நான் அவனிடம் சொன்னேன், பீஷ்மா, குரு பரம்பரையின் மாபெரும் வீரனே, பெண் பிறப்பையே இழிவு செய்த சிறுமையாளனே, இன்றே என் சபதம் வெல்லுகிற நாள். பெண்ணை கல்லாகவும் புல்லாகவும் எண்ணுகிற உன் போன்ற ஆண்களுக்கு உன் மரணம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். சரம் சரமாக என் அம்பு அவன் தேரை உடைத்தது, அவன் வில்லை உடைத்தது, அவன் குதிரைகளை கொன்றது, தேரோட்டியை கொன்றது. தேவவிரதா, என்னை புழு என்றாயே, அதற்கு இது பதில். என் ஆயுதம் அவன் வலை கையை வீழ்த்தியது. என் சகோதரிகளை அதிகபட்ச அவமானத்துக்கு உள்ளாக்கினாய் அல்லவா, அதற்காக இது. என் சரம் அவன் இருதயத்தை ஊடுருவி சென்றது. பீஷ்மன் வீழ்ந்தான். என் போன்ற பெண்களின் பயணத்தில் முதற் பெரும் வெற்றியை நானே செய்தேன்.